தையல் வாக்கா வட்டி எள்ளு விளைஞ்சிருக்கு வரப்போம் உள்ள மலைஞ்சிருக்கு காடு விளையட்டு மச்சா நமக்கு கையங்காரந்தான் நமக்கு கையங்காரந்தான் அந்த நாடகம் பேச வந்த பெரிய ஆளு உறங்கி வாங்கப்பா இந்த கிறுக்கு முண்டையை நீங்க தானப்பா போட சொன்னீங்க பப்புன்னு கட்டி பிடிக்கும் போது அப்ப என்ன மயத்துக்கு நீ நாடகத்துக்கு வர்ற மரியாதை இந்த வந்துட்டாரு என்னப்பு நீ ஒண்ணுக்கு இருக்க போறாளா நான் பயந்தோனேன் நீ கொன்னா கூட குத்து அரளி வேந்த பாசக்காரி ஆள கொள்ளு ரோசக்காரி மெதுவா தந்தி அடி சாணிக்கோ மச்சானி எதையோ சொல்ல துடு சாணி கில்லாடியே கொஞ்சம் தாங்காது அம்மா கண்ணு சாமி நான்கும் துக்கம் எங்கே காமி மெதுவா தந்தி அடி சாணி அந்த மருதான் கடனா கேட்கும் கடனா கேட்கும் நீ சிறு அந்த நிலவும் வந்து உழவும் பார்க்கும் உழவும் பார்க்கும் நெருங்கி வாதோட அந்த மருதா கேக்கு கடனா கேக்கு குச்சு குச்சு ரக்கமா எண்ணவே கூட சளி ரக்கமா பொண்ணுவேன் சாமக்கோழி சாமக்கோழி குமலைய இந்த சாதி சனம் துங்களைய குச்சு குச்சு ரக்கமா திருச்சு விட்டான் என் மாம தந்த பாடி நல்ல மல்கோபாடி என் மாமே ஒரு மல்லிய ஒன்ன மட்டும் நெஞ்சு புள்ள சத்தியமா நெஞ்சு புள்ள ஒண்ணுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சு புள்ள சத்தியமா நெஞ்சு புள்ள ஒண்ணுமுள்ள இந்த கிறுக்கு மைய உசுர உருக்கி குடிச்ச இந்த முரட்டு தூமிய குடிக்க மக வருமா முரட்டு பயலும் வருவானா கண்ணு சீல படைச்சு கொண்ட சீல படிச்சு கொண்ட முரட்டு பயல் இவதானா சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் கொடையின் கொடையின் தாவாயா சார பாம்பு மண்ணுள்ளி பாம்பு முன்ன பாம்பு பச்சை பாம்பு வச்சுக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா தம்பி என் சிக்கன் காலி வரையாங்க மூத்திரத்தை குடி நீயே பெட்டிக்கார மூத்திரத்தை நீ குடிய அது அண்ணன் தம்பி நாங்களே குடிச்சுக்க வேண்டியதே பறக்கும் போது அப்படியே ஏ யார் ராகுமா இதுக்கு ஒரு பெட்டி மிருதங்க ஆடுறோண்டு தானே இதுக்கு வீடியோ காட்டிட்டு போனே போல இரு இருமா நான் சொல்ல இது உனக்கே வாசி போது அங்க என்ன பிரச்சனை மாமா அவர் என்ன பாரு என்ன பாம்பு உசலம்பட்டி வருது உசலம்பட்டி ஏரியாவில அனாதே அடி கொண்டு ஏய் கிழிச்ச யார் ராமரேனி கிழிச்சா தாண்டி முண்டை தக்க முடியாது நீ அதை கிழிச்சிருக்க அண்ணே அண்ணே எக்கோ கட் பண்ணு
சும்மா கிடையாது. இங்க இருக்கிற என் சிங்கம் பூரா அமைதியா உட்கார்ந்துருக்கு. சிங்கத்தை சீண்டாத, சிங்கத்தை சீண்டாத, மிகப்பெரிய ஒரு சென்னையாயிருவேன். உலகத்துல வீரமிளஞ்ச பூமி உசலம் வட்டி பூமி. இந்த வீரமிளஞ்ச பூமியில தாய்மார்களுக்கு மரியாதை கொடுத்து நாங்க உங்களை எல்லாம் வீர தமிழச்சியா பாக்குறோம். ஆனா எனக்கு ரெண்டு குணம் இருக்கு. என்ன குணம்? ஒரு மஞ்சுருட்டு மாடு போக்கு மாடா போகும், நின்றும் பாய். சரி, ஆனா நான் எல்லாமே செய்வேன். எனக்கு இருச்சாதி குணம் இருக்கு. என்கிட்ட பேசின சில கிறுக்கு பிடிச்ச டான்ஸ்கார முண்டையில இப்போ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வெல்ட்ரி பிஞ்சு விற்கிறாளு. வெல்ட்ரி பிஞ்சா? என்கிட்ட பேசின ஒரு டான்ஸ் தான் பிப்பாஸில் போய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆச்சர் தாமர செல்வி. இன்னொருத்தி இருக்கா புதுக்கோட்டை வாயாடி முண்ட ராதா செல்வி. ஆனால் என்கிட்ட அதுக்கப்புறம் நின்று பேசக்கூடிய ஒரு டான்ஸ்னா பிரகதீஸ்வரி வாழ்த்துக்கள். ஏதோ உனக்கு செவத்த தொழில் இருக்கிறதுனால உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லாட்டி உன்னை பெணஞ்சு உருண்டு உன் சட்டிக்கிட்டலாம் கிழிச்சு எரிஞ்சிருப்பேன். மரியாதை மயிர் மரம், நீ பாடு இருக்கிறது ஒரு சட்டி, அதையும் நீ கிழிச்சு விட்டானா நான் என்னதுக்கு என்னன்றது. அதுக்கு தள்ளி பொம்பளை நாட்டில் என்னத்தை சாதிச்ச? ஆம்பளை நாட்டில் என்னத்தை சாதிச்சிய? என்ன பெரிய ஜாதனை? என்ன சாதனை? ஒரு புல் அடிச்சாலும் வீட்டுக்கு வந்து ஸ்டெப்பு போட்டு நடந்து வந்து சட்டியை காணாமல் தேடி போறதோட என்ன சாதனை இருக்கு? இது சாதனை தட்டாதிய, கொலை பண்ணிடுவே எல்லாரையும். பொம்பளையால என்ன பண்ணுவோம்? ஊதாங்குலைய புடிச்சு ஊதி ஊதி அடுப்பறிச்சு உல வைக்கிற பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா அந்த ஊதாங்குலையும் அந்த அரிசியும் வாங்கி கொடுக்கற இந்த ஆம்பளைக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். கை தட்டலாம், முடிஞ்சு சோழியை முடிச்சே வருவேன். எந்த காலத்துல அரிசி வாங்கிட்டு வந்து குடுத்தீங்க? அதெல்லாம் அந்த காலத்துல அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. இந்த காலத்துல பொம்பளைல வேலை கணப்பிட்டு வீட்டுல நீங்க இருக்கும் போது நாங்க ஏன் வேலைக்கு போனோம்? அதுதான் போச்சல என்னடி பேசுற? நூறு நாள் வேலைக்கு போறோம்ல, உன்னால போக முடியுமா? நூறு நாள் வேலை எப்படி வேலை செய்யறோம் தெரியுமா? ரொம்ப சிரமம். நீ எல்லாம் ஒரு நாள் அந்த வேலையை செஞ்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கெல்லாம் அதனோட வலியும் வேதனையும். நூறு நாள் வேலையில நீ செய்யக்கூடிய வேலை யாரும் செய்ய முடியும், செய்ய முடியாதுங்க. உங்களை மாதிரி யாரும் பேணு ஈர் இழுக்க முடியாது, யாரும் தாய விளையாட முடியாது. அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ரெண்டு கிழட்டு முண்டைய நைட்டியை போட்டு சிப்பிங் கயிறு விளையாடுறான். இந்த நூறு நாள் வேலை நக்குன மாதிரி இருக்கும். ஆனா என் ஆம்பல் அப்படி கிடையாது. வேற எப்படி? வேர்வ சிந்தி காலில் ரத்தம் வந்தாலும் செருப்பே போடாமல் குடும்பத்துக்காக சிரமப்பட்டு உழைக்கிறவன் தான் ஆம்பளை. பார், இதே நாடகம் பார்க்கும் போது தன்னுடைய வேட்டி லாங் அப்படி தூக்கி விட்டு சட்டியில கட்டரும்பு கடிச்சாலும் வீட்டுல போய் உத்தரம் கொடுக்கறேன் ஆம்பளை. பொம்பளை அப்படி கிடையாது. இங்க வாரு பாய் தலகாணி இந்த வாரி கிளம்பிடுச்சு, சொட்டு மருந்து ஊத்த போறியா? பொறுமையின் பொக்கிசம் ஆம்பளை, பொறுமையின் பொக்கிச பெண்கள். வீரமளஞ்ச இந்த பூமியில தான் உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் இந்த தமிழன். ஜல்லிக்கட்டு காளைய வெளிநாட்டுக்காரன் வந்து வீடு எடுத்தேன், ஓ கௌ. இந்த மாடு இவ்வளோ சார்பான கொம்பு வச்சு குத்த வருது, அதை அடக்கிறையே. எங்கள் நாட்டில் இப்படி வீர விளையாட்டுலாம் கிடையாது என்ற ஆங்கிலனே தலைகுணைய வைத்தவன் இந்த தமிழன். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் கபடி என்ற ஒரு வீர விளையாட்டு, இதே கண்ணனூர் மண்ணுக்கு பெருமை. பாருங்களா, இந்தியா டீமில் கூட இவங்க எதிர்த்து விளையாண்ட டீமு இங்கே இருக்கு இந்த கண்ணனூர் மண்ணில். அப்போ பாரு, மிஞ்சி மிஞ்சி போனால் என்னைக்காவது வேர்ல்டு கப் நடத்துவாங்க. உங்களுக்குன்னு தாயம் விளையாடுறது எப்படி, பல்லாங்குழி விளையாடுறது எப்படி, புரணி பேசுறது எப்படி, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது எப்படி, தலையில பேனு வைக்க. பேனு தான் வச்சிருக்கேன், ஏற்கனவே மறுபடியும் எதுக்கு பேன் வைக்க? பார் எனது என்ன வயது, நீ என்ன வீட்டில் பொண்டாடி அடி வாங்குற பையன், எதுக்கு தட்டின? இந்த சூத்துவத்தி முண்டைக்காக எதுக்கு தட்டின? கொன்றுவேன். உங்ககிட்ட இருக்கு, நீ பேசுறியா? யாருங்க மூல நீங்க வந்தன? எதுக்கு நீ என்ன வர்ணிச்சு பாண்ண? நீ வச்சவனமரம் காய்ச்சிருச்சு, நீ போட்டதாளம் தேஞ்சிருச்சு. நான் காலையில அஞ்சு மணி வரைக்கும் உனக்கு புருஷன், அதுக்கப்புறம் உன் கல்ல புருஷன் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல என்ஃபீல்ட்ல நிப்பாண்டி முண்ட அவனை கட்டி மைத்த புடுங்கு. இல்ல வீடியோ கால்ல நாளை எலவட்டத்தோட முழுசா பேசு. கர்ம தலைவி நீ முன்னால போனா நாடக மேடையில நான் பின்னாலே வரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள உடம்புள்ளாத ஒல்லி புள்ள, உடம்பு இல்ல எடி கண்ணம்மா. நீ 2026 எத்தனை குடிய கெடுக்க போறிய பொண்ணம்மா? நீ ராத்திரி 10 மணிக்கு நீ கண்ணனூர் மேடைக்கு வந்தா
உன்ன நான் காதலிப்பதார்த்தா. நீ ராவோடு ராவா, நான் உள்ள உட்காராம் போது உன்னுக்கு இருக்கேன் எலவடத்துல பேசுனா உனக்கு நான் மாமா வேலை வாக்குறதா அர்த்தம். மாடு ரெண்டு மதுரை வெள்ள, மயில் ரெண்டும் தஞ்சாவூர், இந்த குட்டி ரெண்டும் புதுக்கோட்டை கண்ணம்மா, உன்னையால பத்து பேர் பொழைக்கிறாங்க சின்னம்மா. எத்தனையோ பொம்பளைக்கும் அசத்தா பார்த்துருக்கேன், ஆனா ஒன்னே மாதிரி ஒன்றரை கிலோ ஒட்டு மசுறு வச்ச முண்டைய நான் பார்த்ததில்லடி. யாம்ட்டு கூட நிறைய இருக்கும் போல இருக்கு. ஐயா, பெண்கள் மானத்தை மறைக்கத்தான் ஜாக்கெட்டு போட்டாங்க. இன்னைக்கு ஜாக்கெட்டில் இந்த பல்ல வாருங்க, கப்போடு சன்னல் பாத்ரூம்லாம் வச்சிருக்கு. அப்புறம் கையை பிடிச்சி இழுத்து விட்டேன், மயத்தை பிடிங்கி விட்டானா ஏன் வர்ற கற்பழிப்புக்கு. ஐயா கை தட்டலாம் ஆறு. ஆனால் என்னையே பொறுத்தளவு இங்கே கண்ணனூரில் இருக்கிற தாய்மார்களும் எனக்கு சகோதரி தான். மேடையில் நிற்கக்கூடிய இந்த பிள்ளை எனக்கு சகோதரி தான். என்னென்னா, ஆம்பளை ஆயிரம் இருட்டுக்குள்ளே ஆயிரம் குட்டிச்சவர் தாண்டி வந்தாலும் உனக்கு ஆம்பளை என்று பட்டம் குறையாது. ஆனால் பெண்ணு என்னை பொறுத்தளவு நாடக உலகத்திலே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு வயசுக்கு வந்த பருவத்திலே 18 வயசு பூர்த்தியான இந்த பெண்மணி தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதர சகோதரியை காப்பாற்றுறதுக்காக அரிதானம் போட்டு மேடையில் நிற்கக்கூடிய இந்த தமிழச்சி என்னை பொறுத்தளவு உயர்ந்தவளே உயர்ந்தவளே. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஆனால் மேடையை பொறுத்தளவு நான் உன்னை கட்டி பிடிக்கும் போது உனக்கு ஏன் கசகசு போகிறது? எனக்கு கசகசு போகிறது கசகசப்போ வருகதாங்க செய்ய, முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படி கட்டி பிடிக்கிறது? வந்தோடனே நீ பாட்டுக்கு பொண்டாட்டிங்கிறியே, நான் என்ன உங்களுக்கு பொண்டாட்டியா? ஐயா, கண்ணனூர் பெரிய கோயில்லாம் பாண்டி கோயில் டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்கும் போது வீடியோ காமிக்க சொல்றாங்க. நான் உன் வீடியோ காமிச்சேன், அவங்களுக்கு எச்சு புத்தி வந்துருச்சு. ஏன் பெரியவங்க உன்னை ஓகே பண்ணாங்கன்னா, பழைய காலத்துல வச்சிருந்த வப்பாட்டி மாதிரி உன் முகரம் தெரிஞ்சிருக்கு. இருக்குதான் இன்னும் ரெண்டு மூணு பொம்பளைய காட்டினே அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல சாணி வரக்க கூட அந்த பொம்பளை. ஆனா உன்னை கேணியிலே இறங்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 5 மணி வரைக்கும் ராதா நீ இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி என்னமோ பண்ணு, அதுக்கப்புறம் பிள்ளை சென்னையாக்காம விட்டுறாண்டாங்க. கட்டி பிடிச்சி என்னமோ பண்ணுன்னு சொன்னீங்களா? அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லிதான் வந்து இந்த நாடகத்துல உங்க கூட சேர்ந்து ஆடவும் பாடவும் பேசுறதுக்கு மட்டும் என்ன போட்டது? உங்களை பொண்டாடியாவோ நீங்க வச்சிருக்க வப்பாடியாவோ என்ன போட்டது இல்ல? தப்பா இல்ல மேடம். சினிமா அப்படின்னு ஒன்று எடுத்தாங்கன்னா இங்கே ஒரு கதாநாயகன் இருப்பார், கதாநாயகி ஒன்று இருக்கும், அது உங்களுக்குள்ளே சோக பாடல் வரும், ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிடுவாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது கட்டிப்பிடி கட்டிப்பிடா பாட்டில் அந்த பொம்பளையை புழிஞ்சு சக்கையாக எடுத்துருவார். அந்த மாதிரி சீனு தான் நாடகத்தில். நான் பப்புன், நான் ஒரு கதாநாயகன், நீ ஒரு கதாநாயகி. ஆனால் கதாநாயகிக்கு வந்து நல்லா நீ வந்து எச்சப்பு மாதிரி இருப்பேன்னு நினச்சி நீ கிடமாட்டு முண்டை மாதிரி ஒல்லியாக இருக்க, உன்னை வச்சுக்கிட்டு ஊருகா கூட நக்க முடியாது. என்ன நக்க வேணாம், நான் உன நக்க சொல்லலை, இப்படி இருந்தவளே நீ விட மாட்டேங்கிறிய. அவை எரிச்சல் உண்டாகிறேன். என் தம்பி காளீஸ்வரன் பாத்தியா, ஒரு வீரனா இங்கே மிருதங்க வாச்சு பேர் வாங்குறேன், எங்கள் அண்ணன் ரத்ன பண்ணே என்று ஒரு ஆண்மகன் சுதியை போட்டு பெட்டு வாச்சாத்தே நமக்கெல்லாம் வேலை. இல்லாட்டா உன்னை எவனும் ஊரில் வெள்ளாட்ட புழுக்க அல்ல கூட கூப்பிட மாட்டாங்க. பத்தியசு பையன் மகளே, நீ ஒத்து போனேன்னா காலையில் செக்கானூரில் 4 உளுந்தவடை புழச்சுக்குன்னு வாங்கி தருவேன். இல்லைன்னா உள்ள ஒன்று மூணு உளுந்தவடை தான் வாங்கி தராங்க. நீ என்ன இல்லாட்டா நான் பெரிய கோடா இங்கே தகடு வச்சிருவேன். அப்போ நாளை பின்ன காலை கெந்திக்கிட்டே ஒழுக்க மறந்துக்க. தகடு வச்சிருவியா? உலகத்தில் ஒரு குடும்பத்துக்காக பெண்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் பிள்ளைகளுக்கு குண்டி அழிவு விடுவேன், உழவப்போ சோறு வாப்போ சீரியல் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று ஆம்பளை சொல்லிட்டானு ஓத்தா வீட்டுக்கு பொட்டணத்தை கட்டிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போவேன். ஆமாம். ஆனால் காலம் பூரா நீ என்னதான் கோவப்பட்டாலும் உங்ககிட்ட குத்து வாங்கினாலும் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அடுத்த வேண்டாம் உன் பொண்டாட்டி எப்படுறா அப்படின்னா, என் பொண்டாட்டி மாதிரி உலகத்தில் ஒரு பொம்பளை கிடைக்காது என்று சொல்லுவவன் தான் இந்த ஆம்பளை. நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த அக்காவுக்கு கோவம் வருது, பேச சொல்லு, நல்ல உம்பல நீ எந்திரிச்சு சொல்லு வாப்பா. யாராவது புருஷன் காலையில அடி வாங்க நினைக்கிறியோ எந்திரிச்சு சொல்லு சொல்லு. இப்படி சொன்னா எப்படி எந்திரிச்சு? உன பொம்பளை ஊரா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஆம்பளை உரம் தண்ணி அடிக்கிறாங்க. ஏன் தண்ணி அடிக்க? இந்த புருஷன் தண்ணி அடிக்கலைன்னா உன்னை டவுன் பஸ்ல இலவசமா ஏத்த விட மாட்டாங்க. அவன் தண்ணி அடிச்ச காசுலதான் உனக்கு இலவசம். பொங்கல் ஆனா உனக்கு மண்டவெல்லாம் கிசுமிசு மஞ்சக்கிழங்கு சேலை வேட்டிலாம் கொடுக்குறேன். இவனுக்கு இத்து போன சட்டியை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கேன் கேரகமடா. இதில் அந்த அக்கா சொல்லுது வேமா கோவப்படுது, பேச சொல்லு பேச சொல்லு. ஆம்பளை பற்றி குறை சொல்லிப்புடு, நான் நாடகத்துக்கு வரல. உலகத்திலேயே என் ஆம்பளை எந்த பொம்பளை மேடையில் பேசினாலும் எம்கேஆர் விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் ஒரு கோலை பப்புன்னு கிடையாது, விடவே மாட்டேன்.
பெண்களை உயர்வாக நினைப்பேன். அதே தாய்மார தான். எப்போ இந்த பவுடரை அழிச்சிட்டு நான் காரில் ஏறுற வரைக்கும் அப்போத்தான் நான் மேடையில் வந்து கிருசு கட்ட பார்ப்போம். இல்லாட்டா இத்தனை கூட்டம் என்னை பார்க்க உட்காந்துருக்காது. கைதட்டலாம் இளைஞர்களே, சொல்லு என் ஆம்பளை உங்களுக்கு என்ன குறை வச்சேன், என்ன தப்பு பண்ண சொல்லு. சுட்டுப்புறு எல்லா தப்பு பண்றியதாங்க. பொம்பளைல வேலைக்கு அனுப்பி எதுக்கு பொம்பளை வேலைக்கு அனுப்புறிய? எங்க வேலை? நீங்க வேலைக்கு போக வேண்டியதானே. எங்க நீ வேலைக்கு போற? பொம்பளை வேலை போறா? ஆமா, வேலைக்கு போய் அப்படியே ரெண்டு டாடாஜி நிறைய அப்படியே புண்டுக்கல தூக்கி ஏத்திரு பரிதேஷ் போய் மகளே. நீ என்ன வேலைக்கு போற? நூறுனா வேலை பாக்குறது உலக சாதனையா? எல்லா வேலையும் பாப்போம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்களா? எல்லா வேலையும் நான் எல்லா வேலையும் நீ பாப்ப. அண்ணா உன்னையே திஸ் கப்ளிங் இஸ் ஓஸ். உன்னையே வேலை பாக்குறேன் அவன். நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னா அவன் டபிள்யூடபிள்யூ வைக்கிறாங்க, 18ல சண்டை ஓடுறான். பொம்பளை இருந்தா தானே செய்ய முடியும். ஆம்பளை ஆம்பளை வந்து என்ன செய்வீ? அப்ப ஆம்பளை ஓர நாளைக்கு போய் ஆந்திராவில் ஆபரேஷன் பண்ணிட்டு வரவா? போமாங்கிட்டு பரிதி பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நீ இப்ப பண்ணா. படைத்த சிவபெருமானே விவரமா தான் பண்ணியிருக்காரு. என்னன்னு? பாதி உடம்பை பார்வதி கொடுத்தார். பாத்தியா, சிவன் ஒரு ஆம்பளை பாதி உடம்பை பெண்ணு கொடுத்தான் பார்வதிக்கு. அப்ப இந்த ஆம்பளையும் தெய்வமே கொடுக்கும் போது என் ஆம்பளை செலுத்தவன் இல்லை. உங்களுக்கு இன்ன வரைக்கும் உங்களை வீட்டில் வச்சு தீபாவளி பொங்கல் வந்துட்டா உங்களுக்கு புத்தாடை, குழந்தைகளுக்கு புத்தாடை எடுத்து கொடுத்து, உனக்கு நகநட்டு எடுத்து கொடுத்து, கொலுசு எடுத்து கொடுத்து, நீ சந்தோஷமா பலகாரம் சுட்டு கறியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் செக்கால் நூலில் வண்டி கடை கட்டில் போட்டிருக்க 100 ரூபா கையிலையும் 25 ரூபா துண்டையும் மட்டும் எடுத்து தீபாவளி பொங்கலுக்கு உடுத்து வந்தான் இந்த ஆம்பளை. பாத்தியா, அல்ல கவனிச்சு பார். நீ கேட்குற எங்க பக்கத்து வீட்டில் அவ குருவம்மா வந்து ரெட்டை செயின் ஓட்டிருக்கா, எனக்கு வாங்கி தலையா? அதே மாதிரி வாங்கி தலையினா உழ வைக்க மாட்டேன்ற. அவன் கடைங்கப்ப வாங்கி உன்னை அழகு பார்க்குறேன். அவன் என்னைக்காவது மினிக்கி எடுத்துறானா? இங்கே இருக்க ஆம்பளையை பாரு, பூரா ஆம்பளையும் வேப்பனை தேய்ச்சது மாதிரி தான் முகம் இருக்கும். பொம்பளை முகத்தை பாரு, பூரா பீட்டி பார்லேருந்து அப்படியே வந்தது மாதிரி இங்கே பாரு. சொல்லு, இந்த அக்கா மட்டும் என்ன எதிரி மாதிரி பாக்குது? ஏங்க அவங்கள பாக்குறீங்க? இங்கிட்டு உள்ளவங்கள பாருங்க, அந்த காலத்துல எப்படி இருந்தா? அக்கா ஏன் சொல்றேன்னா அது கடுப்புல வருது. பேச சொல்லு. உள்ளி குஞ்சி உடம்பும் காரி, பருப்பு வேகாது உடம்பும் காரி, தலையில் அடைஞ்சு என்ன சாச்சு புட்டா. பெரியது சரி, ஒரே விஷயம், வருங்காலத்துல நீ நம்பர் ஒன் டான்ஸ் ஆகி புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்க்கணும். ஒவ்வொரு கலைஞரும் உருவாகும் போது ஒரு கலை கலை வளருது. உன்னையே வளர்த்து விட இந்த கண்ணனூர் மேடையும் மறந்து விடாதே. வாழ்த்துக்கள். அடுத்த மேடையில உன்னை கோத்தங்கோமான்னு வை. மோகரையில பாரு, இந்த மேடையில மட்டும் என்ன பேசல? ஊரான ஊருக்குள்ள கண்ணனூர்ல உன்னை கண்ட யாரும் இல்ல, உன்னை கண்ட யாரும் இல்ல. வாடாத சமத்தம் உள்ள, வாடாத தேசம் உள்ள, இவ மத்திய போனா குத்தம் உள்ள, குத்தம் இல்ல. மனசு இருந்தா உசலம்பட்டிக்கு வாடி, மனசு இருந்தா உசலம்பட்டிக்கு வாடி. அடி பிரகதீஸ்வரியும் மனச நிறைய சுகத்தை அள்ளி தாடி, நிறைய சுகத்தை அள்ளி தாடி. ஆளுலைய அழகன் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி, ஆளுலைய அழகன் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி. குறும்பையது செஞ்ச நாயா உள்ள, குறும்பையது செஞ்ச நாயா உள்ள, கொண்டு போவேன் காட மங்களைய உள்ள. ஒரு வயலும் கிடையாது. யூடியூப்பில் ஒன்று யாரும் லவ் பண்ணால் கூட நான் கட்டி பிடிச்ச வீடியோ காட்டாது. முதல்ல ஒன்று இதுலேயே ஓட்டு மிதிப்பேன். சரியா? ஒல்லியா இருந்தாலும் பத்தாது, அடி ஓரமா இருக்கிறது கத்தாது. ஒல்லியா இருக்கிறது பத்தாது, பத்தாது. இது ரொம்ப அதிகம்.
அவன கொன்னுடே கொன்னு என்ன பண்ற ரொம்பலே போறீங்க அப்புறம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பெற்று வா கட்டி பிடிக்க வேணாமா எதுக்கு கோவப்படுறேன்னு தெரியல என்ன அப்பாட்டியா நீ பேசாமரி இது வந்து நாடகம் திஸ் பர்ஃபார்மன்ஸுக்காக பண்ணுறேன் சரியா நான் ஒன்று கருப்பளிக்கிறதுக்கு ஊரில் வரல சிங்கினா சிங்கி அடி திருச்சா நத்தி அடி பஞ்சி வளைஞ்சு கும்பி அடி 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 ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் பார்த்து வர போய் வரும் கண்ணன் ஒரு ஒற்றுமையே ஆகிருச்சு உள்ள ஒற்றுமையே ஆகிருச்சு ஒரே திரண்டிருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு ஒற்றுமையோ ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு அம்மாமா என் பேர் என்ன ராஜாவா சின்ன ராஜா இல்லப்பா என் பேர் ராதாகிருஷ்ண முறை பேரை தெரிஞ்சுக்கிட்டு நாடகம் பாருங்கன்னா எதுக்கு வர்ற என்ன இவ்வளோ நேரம் நடிச்சுட்டு காலையில் என்னை கேட்டோம்னா இந்த ஆள் சொல்லுவார் வரு என்னன்னு பொண்ணை மாதிரி அவனை வெட்டி வாசிக்க முடியாதான்ட்டு வர என்னைய பார்த்து அப்படி ஆள் தான் நீ பேசாமல் வருப்பா சின்ன ராஜா கிடையாது நான் எம்கேஆர் என் பேர் இங்கே வாமா மணி ஆயிடுச்சு 12:30 ஆயிடுச்சு சரிதானே அடுத்து வள்ளி வரணும் நாரதர் வரணும் காலையில சரக்கு வாங்க காசு வச்சிருக்கீல என்னே உன்னை நான் சொல்லல கொஞ்சம் வாடாச்சுட்டே ஒரு ஊர்ல அப்படித்தான் வெளியே வந்து பாடிக்கிட்டு இருந்தே ஒரு ஆள் நிற போதையில நீதானே எம்கேஆர் அப்படின்றார் ஆமனே அப்படின்னு உன்னை நிறைய நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன் டான்ஸுக்காரி நல்லா கட்டுப்பிடிக்கணும் ஒரு 1000 ரூபா கொடுத்தேன் அண்ணே போதும்னே என்னை பேசாம இருந்தேன் சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன் டான்ஸோட ஆடுறேன் அதே ஆள் கையிலே அவுத்து போட்டு சட்டியோடு வர்றேன் போத கூடிக்கிருச்சு ராதா வர நல்ல ஆடுன்னு இந்த 250 ரூபான்ட்டேன் என்னடா பைனான்ஸ் குறையுது முதல் 1000 கொடுத்தேன் 250 ரூபாய்க்கு வந்துட்டேன் சரி விடக்கூடாது 250 ரூபா வாங்கிட்டேன் வள்ளியோட நந்தவனத்தில் ஆடுறேன் அதே ஆள் வர்றேன் சட்டியை கலண்டு துண்டை கோமணமாக கட்டிட்டு வர்றேன் நான் தேடி பிடிச்சி எங்கள் மச்சாண்ட வாங்கினேன் இந்த 67 ரூபாய்ன்னு சில்லறையாக பறை கொண்டு வந்தேன் வேணாமனே நீ ஏற்கனவே நிறையா கொடுத்துட்டேன் நீ வாங்குறியா உன்னை பாய வாண்டேன் சரி வாங்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டேன் காலையில் ராசவாட்டை சந்திக்கும்போது அந்த அம்பளிப்பு கொடுத்த ஆளை காணான்
நான் தேரே என்னடா அந்த பணம் கொடுத்து என் தங்கத்தை காணவில்லையே. காலையில் உள்ள பவுடர் அழிக்கிறேன், ஒரு ஆள் பாவம் உடம்புலாம் அடி வாங்கி ரத்தக்காயோடு வர்றேன். யாருன்னா நைட்டு பூரா என்கிட்ட அம்பளிப்பு கொடுத்துவேன். நான் கேட்டேன், என்ன சிங்கமே அப்படின்னு. இல்லை இல்லை, போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டாங்க. சரி, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்டே. என்ன ஒண்ணே அப்படி அண்ணன் கிளம்பிட்டியான்ட்டேன். என்னையே நான் கிளம்பிட்டேன்னே. அடுத்து இந்த ஊருக்கு எப்போ வருவேன்னு கேட்டேன். நான் அடுத்த வருஷம் நாடகம் வைக்கும்போது தான் வருவேன். சரி, நீ வா வராம போ, நைட்டு பூரா அம்பளிப்பு உனக்கு கொடுத்தல அப்படின்ட்டேன். ஆமாம் அப்படி. இப்போ என்ன பண்ணுறேன், அம்புட்டு காசு எனக்கு வேணாம். ஒரு 6 ரூபா சில்லற இருந்தால் கொடு, பசுக்கு போக காசு. ஏன்னா எனக்கு தெரியும், அவர் வாட்டுக்கு சம்மந்தமில்லாமல் வாடா போடான்னா நானும் ஆடு மேய்க்கிறாளா. உண்மையிலேயே அந்த ஒரு யார் மேடையில் நிற்கிறா, அவன் யார், இதெல்லாம் தெரிஞ்சு பேசுங்க. இப்போ கோமாளி ஓட்டு உங்கள் ஊரில் ஆடுறதுனால உங்களுக்கு நான் வேலை